தேவன் சொல்லுகிறார், மத்தேயு 23:12 இவ்விதமாக, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்க, யார் சொல்றா? இயேசு சொல்றாரு. யாருக்கிட்ட சொல்றாரு? உங்ககிட்டையும் என்கிட்டையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு. பாருங்க, ஆண்டவரு இயேசு ஒரு பெரிய சாவியை இங்கே நம்ம கையில் கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் உயர்வை பெற்றுக்கொள்ளணும், பெரிய நிலை அடையணும், சிறப்புகளை பெற்றுக்கொள்ளணும், கனத்தை பெற்றுக்கொள்ளணும், இப்படி எல்லாம் நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு சாதாரணமான ஆசை கனவு இல்லையா? அதுக்கான ரகசியத்தை இயேசு இங்கே பகிர்ந்து கொள்கிறாரு. என்ன செய்யணுமா? நம்ம தாழ்மையோடு இருக்கணும்னு. தாழ்மைன்றது நம்மளுடைய வெளி தோற்றம் கிடையாது. நம்ம நிறைய பேர் நினைக்கிறாங்க, கிழிஞ்ச சட்டை போட்டுக்கிறது, பழைய துணிகளை போட்டுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறது தாழ்மைன்னு. இல்லை, நம்மளுடைய வெளி தோற்றத்தில் இல்லை தாழ்மை. தாழ்மை நம்மளுடைய மனோபாவம், நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய காரியம், நம்மளுடைய எண்ணம், அதுதான் தாழ்மை. பார்த்துக்கோங்க, பாருங்க, மத்தேயு 3:11 யோவான் ஸ்நானகன் சொல்கிறான். பார்த்துக்கோங்க, இயேசுவை பார்த்து சொல்கிறான், உம்முடைய பாதரட்சையை, உம்முடைய செருப்பை சுமக்க கூட நான் தகுதி இல்லாதவன். என்ன ஒரு அறிக்கை இல்லையா? யோசித்து பாருங்க, எவ்வளோ அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருப்பான். இயேசு சுவாமியினுடைய செருப்பை சுமக்க கூட நான் தகுதி இல்லாதவன். அதே போல யோவான் ஸ்நானகன், யோவான் 3:30 சொல்கிறான், இயேசு பெருகவும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னு. என்ன ஒரு அறிக்கை இல்லையா? இந்த யோவான் ஸ்நானகனை பற்றி இயேசு என்ன சொன்னார் தெரியுங்களா? மத்தேயு 11:11 அவர் சொல்கிறாரு, ஸ்திரீகளில் பிறந்தவங்களில் யோவான் ஸ்நானனை போல பெரியவன் யாரும் கிடையாதுன்னு. என்ன அற்புதமான அறிக்கை இல்லையா? இயேசு யோவான் ஸ்நானகனை பற்றி சொன்னது. யோவான் ஸ்நானன் ரெண்டு காரியம் இயேசுவை பற்றி சொன்னான். இயேசு சொன்னார், ஸ்திரீகளில் பிறந்தவன்ல அவனை போல பெரியவன் யாரும் கிடையாதுன்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? தாழ்மை நம்மளை உயர்த்தும், தாழ்மை நம்மளை உயர்த்தும். தாழ்மை தான் நம்மளுடைய உயர்வுக்கு வித்தாக இருக்கு, விதையாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்க, தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். தாவீது தாழ்மையுள்ளவனாக இருந்தான். வேதம் சொல்லுது, தேவன் என்ன செஞ்சார்? ஆடு மேய்க்கிற தாவீது இஸ்ரவேலினுடைய சிறந்த ராஜாவை மாற்றினார். இஸ்ரவேல் தேசத்தில் தாவீதை போல ஒரு சிறந்த ராஜா இருந்ததில்லை. அவ்வளோ பெரிய மேன்மையை தந்தார். எப்போ? தாழ்மையாக இருந்தபோது. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரிய, நண்பர்களே, உங்களுக்கும் உயர்வு வேணுமா? உங்களுக்கும் மகிமை வேணுமா? வளரணுமா? பெரியவங்களாகணுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை தாழ்த்துங்கன்னு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை தாழ்த்துறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உயர்த்தப்படுவீங்க. அதுதான் உண்மை. யார் சொல்கிறது? தேவன் சொல்கிறாரு. யார்கிட்ட சொல்கிறாரு? உங்ககிட்ட என்கிட்டையும் சொல்கிறாரு. இது மிக சுலபமான ஒரு காரியம். நம்ம கையில் எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். நீங்கள் என்கிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு ஒருவேளை சொல்லலாம். ஆனால் தாழ்மைன்றது நீங்களா தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு காரியம், அவ்வளோதான். யாராலையும் செய்யக்கூடிய ஒரு காரியம், யாராலையும் முடிஞ்ச ஒரு காரியம். அதை தான் சொல்றாரு, தாழ்மையாக இருக்கும்போது என்ன செய்வோமா? உயர்த்தப்படுவோமா? சங்கீதம் 75:6-7 சொல்லுது, பார்த்துக்கோங்க, உயர்வு வெற்றி ஜெயம் தேவனிடத்துலேருந்து வருதுன்னு. மனுஷனிடத்துலேருந்து இல்லை, தேவனிடத்துலேருந்து வருதுன்னு. உயர்த்தப்படணுமா? உங்களை தாழ்த்துங்க. என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரிய, நண்பர்களே, இயேசு உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.